ஹலோ, ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்னைக்கு பூனாச்சி தோசை எப்படி பங்கு பிச்சு சாப்பிட்டுச்சுன்னு கதை கேட்கலாமா? ஓகே. ஒரு ஊரில் ரெண்டு பூனாச்சி இருந்துச்சான். ஒருத்தவங்க வந்து ரெண்டு பூனாச்சிக்கும் தோசை கொடுத்தாங்க, சரியா, சாப்பிட்டுங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரெண்டு பேரும் அந்த தோசை எடுத்துகிட்டு வந்து திங்க் பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலாக பங்கு பிரித்து தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பங்கு பிரிக்கலான்னு பார்க்குறாங்களா. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு, டமால் டுமில் அவள் தான், ஏய் நீ அதிகமாக சாப்பிடக்கூடாது, நான் தான் நிறையா சாப்பிடணும், நீ தான் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டோடனே, சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் பங்கு பிரிச்சுக்கிட்டாதுன்னா தப்பு தப்பாக பிரிப்போம், யாராவது ஒருத்தங்களை காமனாக வச்சுட்டு அவங்கள பிரித்து தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு குரங்கண்ணா வராங்க, சரியா, அந்த அண்ணாவை கூப்பிட்டு, குரங்கண்ணா நீங்கள் வந்து எனக்கு இந்த தோசை பிரித்து கொடுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே குரங்கு பிளான் பண்ணுது, ஆஹா உங்களை நான் ஏமாற்றி தோசை நானே சாப்பிட்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக பங்கு பிரிக்க போகிறேன் அப்படின்னு இடக்கல் எடுத்து வச்சுட்டு ரெண்டு சைடும் தோசையை வச்சு வச்சு பார்க்குதான். இல்லை இல்லை அதிகமாக இருக்குது, இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு எடை ஈக்குவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்ருதான். அப்புறம் பார்த்தா அதுலேயே பாதி தோசை போயிடுச்சு. போன ஒன்று பூனாச்சிக்கெலாம் வருது மாதிரி தான், ஐயோ இப்படியே தோசை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் பிரிக்க வேணாம், நாங்களே எப்படியோ சாப்பிட்டுக்கிறோம், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனாச்சி அழுகுது. அழுது ஒன்று குரங்கு சொல்லுது, ஆ நான் இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக எடையெல்லாம் போட்டு பார்த்தேன்ல, இது எனக்கு தான், இதுதான் எனக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த தோசையும் சாப்பிட்ருச்சு. அவ்வளோதான், பூனாச்சிக்கு தோசையே இல்லை. இல்லைன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எதாக இருந்தாலும் நம்ம தான் ஒற்றுமையாக இருந்து பார்த்துக்கணும். இப்போது அந்த ரெண்டு பூனைச்சியும் ஒற்றுமையாக பிளான் பண்ணி நம்மளே பங்கு பிரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்துச்சுன்னா அந்த தோசை போயிருக்காது தானே. ஆனால் இப்போ குரங்கு சாப்பிட்ருச்சே, அதனால் இப்போ பூனாச்சி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் புரிஞ்சுக்கணும், எதாக இருந்தாலும் நமக்குள்ளே ஒற்றுமையாக இருந்துட்டு நம்மளே பார்த்துக்கணும், யார்கிட்டையும் போயிட்டு ஏமாந்து போகக்கூடாது. ஓகேவா? நாளைக்கு வேறு ஸ்டோரி கேட்போம். பாய்.